பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று வேதாரண்யத்திலிருந்து சென்னைக்கு இரண்டு சொகுசு பேருந்துகளை கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்திலிருந்து சென்னைக்கு தூங்கும் வசதியுடன் கூடிய அரசு விரைவு பேருந்தை இரவு 8:30 மணிக்கும் காலை 8:30 ஒரு பேருந்தும் இயக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கையை ஏற்ற அரசு பேருந்து சேவையை தொடங்கியது. இதனை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் பேசிய அமைச்சர், தமிழக அரசு சேவை மனப்பான்மையுடன் செயல்படுவதாகவும் கிராமங்கள் தோறும் போக்குவரத்து செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். பொதுமக்களுக்கு சேவை மனப்பான்மையோடு போக்குவரத்து கழகங்களை இயக்கி வருகிறது. லாப கணக்கு பார்க்காமல் சேவை மனப்பான்மையோடு பொதுமக்களுக்கு உகந்த வகையில் கிராமங்கள் தோறும் பட்டி தொட்டிகள் அனைத்தும் அரசு பேருந்துகளில் இயக்கப்படுகிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.